ஹாய், குட் ஈவினிங். நான் உங்க ரேடியோ சிட்டி மாரியா. ஸோ இன்னைக்கு நான் நீங்க மட்டும் கிடையாது, ஐ திங்க் தமிழ்நாடு இல்ல ப்ராபப்ளி இன்னும் அதையும் தாண்டி இருக்கக்கூடிய மக்களும் வந்து நம்ம ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய பொள்ளாச்சி பத்தி அண்ட் அங்க நடந்த அந்த சம்பவத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதோட உண்மையான ஆழம் எப்ப தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த வெளிவந்த வீடியோக்கள்ல சில வீடியோஸ் நம்ம பார்க்க விரும்பாட்டியும் பார்க்கும் போதுதான் அதோட ஆழம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு புரியுது. ஐ மைட் சீம் ஸ்ட்ராங், பட் ஐ எம் நாட் வெரி ஸ்ட்ராங். நான் ரொம்ப சென்சிட்டிவ். வீடியோ பாக்குற அளவுக்கு மனதைரியம் இல்ல, பட் இருந்தாலும் வேற ஒரு வீடியோ அதை பத்தி பார்க்கும் போது அது இருக்கிற ஆடியோ கிளிப்ஸ் கேட்கும் போதே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆஸ் அ கேர்ள். சோ இப்போ இந்த சிச்சுவேஷன்ல வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப உடஞ்சி போறதோ இல்ல பெண்களா நினைச்சு பயப்படுறதோ இந்த மாதிரியான விஷயம் வேண்டாம். நவ் வி ஹாவ் டு ஸ்டே ஸ்ட்ராங். சோ எனக்கு சில மெசேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெசேஜ் சுத்தி இருக்கக்கூடிய சொசைட்டி அண்ட் ஜென்ரலா பெண்களோட பெற்றோர்களுக்கு. ஸோ கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பெண்கள் மட்டும் கிடையாது, சுத்தி இருக்கக்கூடிய பல ஊர்கள் பல மாநிலங்கள்ல இருந்து நிறைய பேர் வந்து தங்கியிருக்காங்க. ஸோ உடனே வந்து ஓகே, பொள்ளாச்சி, கேரளா இல்ல கோயம்புத்தூர்ல இருக்க குழந்தைகளோட பெற்றோர்கள் வந்து போன் பண்ணி என்ன சொல்லுவாங்க, என்னாச்சு உனக்கு ஏதாவது பிரச்சனையா, ஐயோ ஓகே நீ இதுக்குதான் வந்து அவ்வளவு தூரம்லாம் போகாதுன்னு சொன்ன, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லாம் உடனே டெலிட் பண்ணு, போட்டோஸ் எல்லாம் வந்து டெலிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரியான பேனிக் இப்ப கிரியேட் பண்ண வேண்டாம். ஸோ எதுவும் நடந்திருக்க கூடாது உங்க வீட்டு பெண்களுக்கு, நடக்க வேண்டாம். பட் இன்கேஸ் ஏதாவது நாளும் இதுக்கப்புறம் உங்க வீட்டு பெண்கள் அது உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சிருந்தா கூட, நீங்க இப்படி போன் பண்ணி சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, ஐயோ அம்மா இப்படி சொல்றாங்களே பயப்படுறாங்களே, ஸோ நான் எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல். ஸோ இப்போ எல்லாருக்குமே சப்போர்ட் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க வீட்டு பெண்களுக்கு நீங்க கால் பண்ணியோ இல்லை வந்து அவங்க இன்கேஸ் ஏதாவது பேசணும்னு நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் ஓப்பனாக இருங்க, ஃப்ரீயா இருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் காம் ஆகுங்க, என்னாச்சு எல்லாம் ஓகேவா, நீ சேஃபா இருக்கியா, அவனுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல, வேற யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா இப்ப சொல்லுங்க. பிகாஸ் பெற்றோர்களே வந்து கலங்கி போகும்போது வந்து ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷனே வந்து ஆடி போற மாதிரி, குழந்தைகளுக்கு வேற எங்க யார்கிட்ட ஹெல்ப்புக்கு போறது அப்படின்னு தெரியாது. ஸோ ப்ளீஸ் அவங்களுக்கு எக்காந்து கொண்டும் நீங்க பயப்படுற மாதிரியோ இல்லை நீங்க கோபப்படுற மாதிரியோ தெரிஞ்சுங்கன்னா அவங்க உங்ககிட்ட வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இஸ் அ மஸ்ட். ஸோ இது வந்து எல்லா பெண்களுக்கும். இதையும் தாண்டி பொள்ளாச்சி ரொம்ப அழகான அமைதியான ஒரு எப்படி சொல்றது ஷூட்டிங் எல்லாம் வந்து எடுக்கிற மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஊர் அப்படின்னு ஒரு கற்பனை நம்ம எல்லாருக்கும் இருந்தது. பட் 1200 மேற்பட்ட கொடுமையான வீடியோஸ் அந்த ரெண்டு போன்ல மட்டும், வேற எவ்வளவு வீடியோஸ் இருக்கு, எவ்வளவு பெண்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது தெரியல. சோ அத்தனை பெண்களும் அந்த வலியோட வேதனையோட அவங்களோட வீட்டுல வந்து எதுவும் சொல்ல முடியாம இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் இத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. பிகாஸ் ஆஸ் அ கேர்ள் நான் மட்டும் கிடையாது, ஐ திங்க் கிட்டத்தட்ட எல்லா பெண்களுமே விவரம் தெரிய வயசுக்கு மேல ஏதோ ஒரு சம்பவம் சம்வேர் லைக் தட், பஸ்ல போகும்போது, ரோட்ல போகும்போது, எங்காவது நடந்து போகும்போது, ஷாப்பிங் பண்ணும் போதுன்னு சின்ன சீண்டல் இருந்தாலே எங்களுக்கு அன்னைக்கு நைட் தூங்க முடியாது. ஒரு வாரத்துக்கு மேல ஆகும் அந்த விஷயம் கொஞ்சம் லைட்டா நம்மள வந்து அது ஒரு டென்ஷன் குறைய இருக்கு. லைஃப் லாங் அந்த இன்சிடென்ட் மறக்காது. ஸோ இவ்வளோ ஒரு கடினமான ஒரு இன்சிடென்ட் வந்து அந்த லைஃப எப்படி பாதிக்க போகுது, அந்த பெண்ணோட லைஃப எவ்வளோ கஷ்டப்படுத்த போகுது. ஸோ இந்த ஒரு சமயத்துல சொசைட்டியா அந்த ஊர் மக்கள், பொள்ளாச்சி ஊர் மக்கள், நம்ம ஊர் மக்கள் ஃபேஸ்புக்ல வந்து சப்போர்ட் பண்ற, ஹெல்ப் பண்றேன்னு போய் கமெண்ட் பண்றவங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க இப்பத்திக்கு அதை காமா விடுங்க. நீங்க வந்து யார வந்து டார்கெட் பண்ணும், பாதிக்கப்பட்ட பெண், நீ ஏன் கூட போன, நீ ஏன் பண்ண அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்ப நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தப்பு பண்ணவங்களுக்கு இமீடியட்டா என்ன ஆக்ஷன் எடுக்கணும், அவங்க எஸ்கேப் ஆகாம இருக்கணும், இவங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்ல இனிமேல் யாரும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வராத அளவுக்கு ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் அண்ட் இழுத்தெழுத்து வந்த கோர்ட்டு கேஸ்ன்னு இல்லாம இமீடியட்டா என்ன ஆக்ஷன் பண்ண முடியும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் நம்ம கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். ஸோ ஃபேஸ்புக்ல எங்கிட்டயும் அக்கௌண்ட் இருக்குங்கிறதுக்காக கண்டு கமெண்ட் போடுறதா, அந்த பெண்களை பத்தி தப்பா பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப வேண்டாம். பிகாஸ் நான் கேட்ட அந்த ஒரு ரெண்டு ஆடியோலயே ஒரு பொண்ணு அந்த பையனை அண்ணா அண்ணான்னு கூப்பிடுது, இன்னொரு பொண்ணு சொல்லுது ஃப்ரெண்டுன்னு தானே என்ன கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லுது. ஸோ வி ரியலி டோன்ட் நோ என்ன சொல்லி அந்த பெண்களை கூப்பிட்டாங்க நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ எல்லா ஒரு பையன் கூட தனியா போற பொண்ணு தப்பு தான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. ஒரு காஃபி குடிக்கலாம் இல்ல ஏதோ ஒன்று பேசலான்னு கூட கூட்டிட்டு போயிருக்கலாம். ஸோ யூ கான்ட் சே 100% எல்லா பெண்களும் அந்த எண்ணத்துல போயிருப்பாங்கன்னு. ஸோ அந்த விஷயம் இப்ப வேண்டாம். ஸோ ஒரு சப்போர்ட்டா இருப்போம், அவங்க ஃபேமிலிஸ்க்கு கொஞ்சம் தயவு செய்து பிரைவசி கொடுப்போம். ஆல்ரெடி மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இப்ப இதெல்லாம் வேண்டாம். ஸோ ஜென்ரலி இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வெளிவருது. அண்ட் ஒரு பொண்ணா வந்து லக்கிலி எனக்கு வந்து எப்படி சொல்றது, சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்திருக்கு, பட் பெரிய அளவில் எதுவும் நடக்கல. யாருக்கும் நடக்கவும் வேண்டாம், அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஸோ யாருக்கும் நடக்க வேண்டாம். ஸோ நடக்கிற பட்சத்திலையும் யாராவது வந்து உங்ககிட்ட ஓப்பன் அப் பண்றாங்க இல்ல அவங்க மூடு சரியில்லை இல்ல அவங்க ஏதோ முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது
என்னாச்சு ஏதாச்சு நீ அங்க போன அவங்ககிட்ட பேசாதுன்னு சொன்னல அப்படின்னு மிரட்டாம தயவு செய்து அவங்க அந்த ஒரு பொண்ணோட மனநிலையில இருந்து யோசிச்சு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நாட் ஓன்லி டுடே, இன்னைக்குல இருந்து ஆரம்பிச்சு ஆண்களுக்கு நான் கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ரிக்வெஸ்ட் இதுதான். இஃப் யூ ஆர் அ ஃபாதர், இஃப் யூ ஆர் அ பிரதர், அ ஹஸ்பண்ட், ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், எனிபடி, ஃபியான்ஸே, யாரா இருந்தாலும் சரி, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பெண், உங்களுக்கு ரிலேட்டிவா எல்லாத்தையும் பரவாயில்ல, ரோட்ல ஒரு போற ஒரு பொண்ணு இன்னொருத்தர் சீன்னாலும் தயவு செய்து பார்த்துட்டு நிக்காதீங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் இந்த சொசைட்டி ஏன் வளர விடுது? ஸோ இந்த விஷயங்கள் இந்த பசங்க பண்றாங்கன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாம போயிருக்குமா? அப்ப யாராவது சிக்னல் கொடுத்துருந்தா இந்த பொண்ணுக்கு தப்பிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து விசில் அடிக்கும் போது, ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து தப்பா தொடும் போது, கண்டும் காணாம போகக்கூடிய ஆண்கள் எல்லாருமே அப்பப்ப தட்டி கேட்டீங்கன்னா, கேள்வி கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் பெருசாகாது. ஸோ லைக் இட்ஸ் கெட்டிங் மீ மோர் இமோஷனல். ஸோ பெண்களுக்கு வந்து எப்பவுமே ஆண்கள் ப்ரொடெக்டிவாக தான் இருந்திருக்கீங்க. எஸ்பெஷலி நம்ம ஊர் நம்ம வட்டம் பொள்ளாச்சி மாதிரியான ஒரு இடத்துல, ரொம்ப அழகான இந்த ஒரு இடத்துல, ரொம்ப கைண்டான பீப்புள் இருக்கக்கூடிய நம்ம இடத்துல இந்த மாதிரியான விஷயங்களானது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஏன் நடந்தது, அந்த பெண்கள் என்ன பண்ணாங்க, ஏன் போனாங்கங்கிற விஷயம் அது இப்போ வேண்டாம். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் சப்போர்ட் தெம். பெண்களாகவும் ஆண்களாகவும் எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இந்த உண்மைகள் நிறைய வெளியே வரட்டும். இந்த மாதிரி வேற எங்கெல்லாம் கொடுமைகள் நடந்துட்டு இருக்கோ அங்கெல்லாம் லெட் இட் ஸ்டாப் இதோட. பட் ப்ளீஸ் சப்போர்ட் விமன். இந்த மாதிரி பெரிய இஷ்யூஸ்ன்னு இல்லாமல் தினசரி வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணோட கஷ்டத்தை அப்பப்போ தடுத்து நிறுத்துங்க. உங்கள் வீட்டு தங்கச்சி, உங்கள் வீட்டு ஒய்ஃப், உங்கள் வீட்டு சார்ந்த பெண்கள் மட்டும் கிடையாது, ரோட்டில் எந்த பொண்ணு போனாலும் தட்டி கேட்க வேண்டியது ஆண்களோட ஒரு உரிமை. ப்ளீஸ் ஸ்டாண்ட் ஃபார் தெம் மென், விமென், தி சொசைட்டி, இந்த ஊர் எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த பெண்களுக்கு சீக்கிரமே நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை. இந்த வீடியோ பார்த்தவங்க யாரும் ஐ திங்க் இமோஷனலாக ஃபீல் பண்ணாமல், ஹெவியாக ஃபீல் பண்ணாமல், ப்ராபப்ளி அழாமல், இல்லாட்டி தூங்காமல் இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது.